வணக்கம், நான் தான் சௌமியா. என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுவும் நான் என்னென்ன ரெசிபிலாம் சாப்பிட்றேன் அப்படின்னு தான் டெய்லியும் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபியோடு தான் வந்திருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மஷ்ரூம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ மஷ்ரூம் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா மஷ்ரூம் பிளாக் பெப்பர் ஃப்ரை. ஸோ அதுதான் இன்றைக்கான எனக்கு லஞ்ச். ஸோ அதனால் நான் வந்து இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து இதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒரு கப் அளவுக்கு நான் வந்து மஷ்ரூம் எடுத்திருக்கேன். ஸோ இது ஒரு பாக்கெட் அப்படியே எனக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் சேர்க்கறதுக்கான ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா ஜீரகப்பொடி, ஸோ ஜீரகப்பொடி எடுத்து வச்சுருக்கேன். பிங்க் சால்ட், ஒரே ஒரு சில்லியை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சள் தூள், பிளாக் பெப்பர். ஸோ நான் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி வீட்லேயே பெப்பரை கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும் அதுக்காக இது. அண்ட் இது கூட வந்து ரெண்டு வெஜிடேபிள்ஸ் சேர்க்க போகிறோம். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா கேப்சிகம். ஸோ கேப்சிகம் இந்த மாதிரி ஸ்கூப் ஸ்கூப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் அதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை வந்து நாலாக கட் பண்ணி திரும்ப அதை ஒரு எட்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நான் தனித்தனியாக இந்த லேயர்ஸாக பிரித்து வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான். ஸோ பிளாக் பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இவ்வளோ தான். ஸோ இப்போ நம்ம வந்து அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து கொஞ்சமான தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். ஸோ உங்ககிட்ட தேங்காய் எண்ணெய் தான் தேங்காய் ஆட் பண்ணுங்கள், இல்லைனா வந்து வேறு ஏதாவது செக்கில் ஆட்டின எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து நான் சில்லி ஆட் பண்ணிடுறேன். சில்லி நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா இந்த நம்ம வெஜிடேபிள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனியனையும் கேப்சிகம் ரெண்டுக்குமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குங்க. ஸோ நம்ம வந்து எண்ணெய் கம்மியாக தான் விட்டுருக்கோம், அதனால் நீங்கள் வந்து இதை கவர் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா வதங்கிடும். ஸோ எண்ணெய் நிறையா விட்டால் அதுவே வதங்கிடும். இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கிறதுனால எல்லா காயிலையும் நல்லா பதற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ இது கவர் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. ஸோ மூடியை திறந்துட்டு ஒரு தடவை நல்லா வதக்கி விடுங்க. ஸோ இதை நல்லா வதங்கட்டும். ஸோ இது கூடவே நம்ம வந்து இப்போ காளான் நம்ம ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை திரும்பவும் கவர் பண்ணிடுங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ இதை வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மஷ்ரூம் வந்து நல்லா வதங்க வதங்க வந்து அதோடய சைஸ் வந்து சின்னதாக ஆகிடும். ஸோ வெந்துட்டு வரும்போது ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாகவே அரிஞ்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அது ரொம்ப பொடிசாக அரிஞ்சிட்டிங்கன்னா அப்புறம் குக் பண்ணதுக்கப்புறம் அது இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும். ஸோ இப்போ வந்து இது நல்லா வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும் மஷ்ரூம். ஸோ இப்போ வந்து இதை கவர் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி விட்டுருக்கு காளான் வந்து. நம்ம தண்ணி எதுவுமே விடலை, பட் ஆனால் அதில் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். ஸோ காளான்லேருந்து வர தண்ணி தான் இது. ஸோ இதெல்லாம் வந்து வாட்டர் கண்டென்ட் அதிகமாக உள்ள வெஜிடேபிள்ஸ். ஸோ இது நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. ஸோ இதில் வந்து நம்ம இப்போ ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சீரகப்பொடி ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள். ஸோ இந்த தண்ணியிலே போட்டு நல்லா அது மிக்ஸ் ஆகி வரும்போது இதில் இருக்க எல்லா ஸ்பைசஸும் அதுக்குள்ளே நல்லா இறங்கிடும். ஸோ அதனால தான். ஸோ அதுக்கப்புறமா பிளாக் பெப்பரையும் நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ அவ்வளோதான் இதுக்கான ஸ்பைசஸ் எல்லாமே. பட் ஆனால் இது நல்லா வெந்து வரணும். ஸோ வெந்துட்டு நல்லா இதோடய குவான்டிட்டி வந்து நல்லா கம்மியாகிடும். ஸோ அது மாதிரி வரணும். ஸோ இதை வந்து திரும்ப நம்ம மூடி போட்டு இதை நல்லா வேக விட்டுடலாம். இது நீங்கள் வந்து சாண்ட்விட்சாக வச்சு சாப்பிட்லாம், அதுக்கப்புறம் சப்பாத்தி கூட கூட வச்சு சாப்பிட்லாம். ஸோ பட் ஆனால் நான் வந்து இதை மட்டுமே இன்றைக்கி லஞ்சுக்கு எடுத்துக்க போகிறேன். ஸோ கலோரிஸ் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கணுன்றதுக்காக இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். பிளாக் பெப்பர் மஷ்ரூம் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ இதை நம்ம இறக்கிட்டு நம்ம சாப்பிட வேண்டியதான்.
சுட சுட மஷ்ரூம் ஃப்ரை சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ டேக் கேர், சேஃபாக இருங்க. ஸோ பிடிச்சதை வீட்டில் சமைச்சு சாப்பிட பாருங்கள். தேங்க்யூ.